ஹாய் எவ்ரிவன். சோ மோஸ்ட்லி சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போங்க அப்படின்னு சொன்னாலே பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே தயக்கப்படுவாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறது வந்து மென்டல் ப்ராப்ளம்ஸுக்கா மட்டும் இல்லாம வேற சில ப்ராப்ளம்ஸுக்கும் டெஃபினட்டா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போலாம். சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பெரிய மனநோய் இருக்கிறவங்களை மட்டும் தான் ட்ரீட் பண்ணணும்னு இல்லை, பெரும்பாலும் வரவங்க அந்த மாதிரிதான் ஒரு நினைப்புல இருக்காங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாறவங்க, சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்னு சொல்லுவோம், அதாவது மது ஆகட்டும் இல்லைன்னா சிகரெட் ஆகட்டும், வாயில போட்டு அந்த மெல்ற டொபாக்கோ ஆகட்டும், அதாவது பான் அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க கூட எங்க கிட்ட வருவாங்க. கனாபிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கஞ்சா. அடுத்தது மொபைல் அடிக்ஷன் சொல்லுவோம், பிஹேவியரல் அடிக்ஷன், அதெல்லாம் அதுக்கெல்லாமும் வருவாங்க. தூக்கமின்மை, பதட்டம், மன அழுத்தம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களும் வருவாங்க. இப்போ அக்யூட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருளையோ ஒரு உறவையோ இழந்துற போது, அந்த நேரத்தில் ஒரு டிவோர்ஸ் ஆகட்டும், வீட்டில் ஒருத்தவங்க முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்கன்னா கூட, இல்லை ஒரு வீடு இழந்து போறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இழந்து போறாங்கன்னா கூட, அந்த நேரத்தில் அக்யூட் கிரைசிஸ், அவங்களும் அதை அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் பிரீஃப் டைம்ல, அதாவது ரொம்ப குறைந்த நாட்கள் எங்களோட ஹெல்ப் தேவைப்படும், அதுக்காக வந்திருக்காங்க, பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், மேல் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் இல்லை லேடிஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா ஏடிஎச்டி ஆட்டிசம்லாம் இருக்கு. ஸோ அவங்களாமும் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் கேட்பாங்க. அடுத்த தடவை குச்சப்பட வேண்டாம், சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனால் ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கு, பெரிய மன நோய் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். ப்ளீஸ் கம். ஏன் வர சொல்கிறோன்னா, இதனால இந்த ஒரு பேரியரை, இந்த ஒரு தடுப்பணையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், உங்களோட லைஃபே வந்து ஓவரால் இம்ப்ரூவ் ஆக முடியும். நீங்கள் இதை விட பெட்டர் பர்சனாக இருக்க முடியும். இந்த ப்ராப்ளம்லேயே ஸ்டக் ஆகி இந்த ஒரு பேரியர் நான் உள்ளே போக முடியாது, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வேண்டாம் நினச்சிட்டு இருக்கிறத விட வந்து ஹெல்ப் கேட்கும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியும். ப்ளீஸ் டேக் தி சைக்கியாட்ரிக் சர்வீசஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் கண்டென்ட்டுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.